வணக்கம். நாம இந்த பகுதியில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா வேலை மசால் விதை நேர்த்தி பண்றதும் எதுக்கு நம்ம விதை நேர்த்தி முக்கியமா பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த பகுதியில் பார்க்கறோம். இதுக்கு முந்தின பகுதியில் நம்ம வேலை மசாலா எப்படி சாகுபடி பண்றோம், அதனோட பயிரோட முக்கியத்துவம் அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம பார்த்துருந்தோம். அது சைட்ல இருக்க அந்த லிங்க்ல வேணும்னா அந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் நீங்க பாருங்க. முதல்ல வேலை மசாலா நம்ம எதுக்கு விதை நேர்த்தி பண்றோம் அப்படின்னா, வேலை மசாலா பொதுவா நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் விதை நேர்த்திக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நடுறது நல்லது. இப்ப விதை நேர்த்தி எதுக்கு பண்றோம் அப்படின்னா, விதை ஜெனரலா சீட் கோட், அதாவது விதையோட மேல்புறத்தோல் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இப்ப மேல்புறத்தோல் ஹார்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அந்த நம்ம விதை நேர்த்தி பண்ணாத விதைச்சு அப்படின்னா அந்த ஹார்டா இருக்கிறத நம்ம ஒரு முதல்ல நம்ம வேலை மசால் விதை நேர்த்தி நம்ம எதுக்காட்டி பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, வேலை மசால் அதனோட விதை மேற்புறத்தோல், அதாவது சீட் கோட்டுன்னு சொல்றோம்ல, அந்த சீட் கோட் நம்ம ஹார்டா இருக்கும் பொதுவா. இப்போ இந்த விதை ஹார்டா இருக்கிறத நம்ம அதை பிரேக் பண்ணி நார்மலா கொண்டுட்டு போய் ஃபீல்ட்ல நெட்டா மட்டும்தான் அது நல்லா வரும். அதனால இந்த பயிருக்கு முக்கியமா விதை நேர்த்தி சரியான முறையில பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணா மட்டும்தான் இந்த பயிர் நல்லபடியா ஒரு சாகுபடியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வரும். இப்ப பாத்தீங்கன்னா விதை நேர்த்தி இதுக்கு கண்டிப்பா பண்ணிதான் நம்ம நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விவசாயிகள் யோசிப்பாங்க. இப்ப விதை நேர்த்தி ப்ராப்பரான முறையில நம்ம நடவு பண்ணி விதை நேர்த்தி ப்ராப்பரா செஞ்சு அதுக்கப்புறம் நடவு பண்றதுதான் நல்லது. இப்ப விவசாயம் விதை நேர்த்தி பண்ணிதான் நம்ம நடவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பாங்க. அப்ப நம்ம விதை நேர்த்தி பண்ணனா மட்டும்தான் நம்மளுக்கு 80% மேல விதை ப்ராப்பரா முளைச்சு நல்லபடியா ஈல்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு. அதுக்காண்டிதான் நம்ம விதை நேர்த்தி பண்றோம். விதை நேர்த்தி பண்ணாத ஒரு சில இதுக்கு ஒரு பிராக்டிக்கலா போட்டு பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரு 60-70% விதை மட்டும்தான் முளைக்கும். ஒரு சில டைம் 60%க்கும் குறைவான பர்சன்ட் நம்ம முளைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம விதையை அந்த சீட் கோட் ஹார்டுன்னு நம்ம பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணுன்றது அது கரெக்டான ஒரு ப்ரொசீஜர். இப்போ இது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம நடுறோம்ல ஃபீல்டெல்லாம் ரெடியா இருக்கு, ஃபீல்டு ரெடியா இருக்கும் போது அது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த விதை நேர்த்தி ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த பகுதியில நம்ம அது பிராக்டிக்கலாக விதை நேர்த்தி எப்படி பண்ணணும், அதில் எந்தெந்த முறையில எப்படி பண்ணணும், அதனோட நிபுணங்கள் எந்த இதுல நம்ம வச்சிருக்கணும், அதனோட மொத்த முறையும் இது எது எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறோம். இதை இதை நடவு பண்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் இந்த பதிவை பார்த்துட்டு அதுல ஒரு பாஸ் பண்ணி எப்படி அடுத்தடுத்தது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ப்ரொசீஜரா பார்த்து இப்ப நடவு பண்ணா அது ப்ராப்பரா ஒரு கைடன்ஸா கூட இது அமையும். இப்போ இதுதான் வேலை மசாலோட விதை. வேலை மசால விதை ஜென்ரலா அது ப்ரௌன் கலர்ல இருக்கும். நம்ம ராகி ரவுண்டா இருக்கும், இது ஒரு சப்பட்டையான ஒரு அதாவது லீனா இருக்கும். இப்போ இந்த வேலை மசால் விதை ஜென்ரலா சீட் கோட் ஹார்டா இருக்கும். இதுக்கு விதை நேர்த்தி பண்றதுதான் நம்ம பார்ப்போம். இது ப்ரொசீஜரா நம்ம பார்ப்போம். இப்போ விதை நேர்த்தி நம்ம முழு செயலும் நம்ம இப்படி இருக்குன்றது பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு ஸ்டவ் எடுத்துக்கிறோம். ஸ்டவ் எடுத்துட்டு அதுல பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அது கூட நம்ம விதைக்கு தகுந்த மாதிரி விதை எந்த அளவுக்கு முக்குறோம், விதை எந்த அளவுக்கு மூழ்குமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சுடுதண்ணியை நம்ம இது பண்ணிக்கிறோம். சுடுதண்ணி எந்த அளவுக்கு சூடாகணும் அப்படின்னு பார்க்கும்போது, சுடுதண்ணி ஒரு கை வச்சா வெதுவதுன்னு, ஒரு பாயில இருக்கக்கூடாது, அதாவது கொதிக்க தண்ணியா இருந்துடக்கூடாது, கை வச்சா வெதுவதுன்னு மட்டும்தான் இருக்கணும். கை வச்சா வெதுவதுன்னு தான் இருக்கணும். ஒரு நுட்பமான ஒரு நுட்பமான ஸ்டேஜ்ல இருக்கணும். இப்போ தண்ணி நம்மளுக்கு சூடாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அதுல நம்மளுக்கு கொதிக்கிற நிலைக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நார்மலா பாருங்க, கை வச்சா அப்படி ஒரு நுட்பமா வெதுவதுன்னு மட்டும்தான் இருக்கு. அப்போ ஸ்டவ்ல இருந்து கீழே இறங்கி வச்சுட்டு நம்ம நடவு பண்றதுக்கு உண்டான விதைய நம்ம சுடுதண்ணில போடுறோம். சுடுதண்ணில போட்டுட்டு அதை நாம ப்ராப்பரா மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த சுடுதண்ணிலயே நம்ம இந்த விதை விட்டுறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் அந்த சுடுதண்ணியை இருத்திட்டு இப்போ இந்த விதையில சுடுதண்ணியில் இருக்க விதையை சுடுதண்ணியை இதுலேருந்து நம்ம வடிகட்டிட்டோம். வடிகட்டிட்டு பிறகு பச்சை தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த விதைகளை நம்ம ஊற்றிட்டு ஒரு 15
ஒரு 20 மணி நேரம் கூட நம்ம நார்மலா ஊற போட்டோம். இப்போ 10 ல இருந்து 15 மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த பச்சை தண்ணியை ரிமூவ் பண்ணிடணும். அப்ப வந்து விதை வந்து இந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, விதை வந்து ஜென்ரலா ரொம்ப சாஃப்டா விதையோடதும் பாத்தீங்கன்னா, அந்த மேலக்கிற நம்ம தொடும் போதே மேலக்கிற அந்த மேல்புறத்தூள் ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்டேஜுக்கு மாறிடும். இப்போ இந்த தண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம காடா டவல் எடுத்துக்கிறோம். காடா டவல் எடுத்து தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு, ரிமூவ் பண்ற தண்ணியை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் விதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அழுக்கு மஞ்சள் கலரில் மாறிடும். விதை வந்து நார்மலாக ஒரு நிழலில், அதாவது சேட்ரை நிழல் பாங்கான இடத்துல இது மாதிரி பரப்பி விட்டுட்டு ஒரு 1 ஹவர் 1 மணி நேரம் கழிச்சு, அதுக்கப்புறம் இந்த விதவை கூட, இந்த விதை வந்து நார்மலாக மணல் சைஸில் இருக்கு. அப்போ இந்த விதையை வந்து 2 பங்கு மணல் சேர்ந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு எடுத்து நம்ம லைன் ஸோயிங் பண்ணலாம், இல்லை ப்ராட்காஸ்ட் பண்ணதாலும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தண்ணி பாய்ச்சலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு முன்னாடி வந்து எப்படி கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் நடவு பண்ணுறது அதனோட முக்கியத்துவம், அதில் வந்து இதுக்கு அப்படி என்னென்ன பண்ணணும் இதுக்கப்புறம் அப்படின்றது அதோட கண்டினியூஷன் அதில் இருக்கும். இப்போ இருந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலி மசாலா எப்படி விதை நேர்த்தி பண்ணுறது அதனோட முக்கியத்துவத்தை பற்றி பார்த்துருக்கோம். வேற ஒரு பதிவில் வேற ஒரு பயிரை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்.